guys, welcome back to my channel. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஆனியன் சமோசா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைதா சால்ட் ஹாஃப் டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 கிளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 இன்ச் ஜிஞ்சர் ஃபைன்லி சாப், மின்ட் லீவ்ஸ் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் போட்டுட்டு 2 கிளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 மினிட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1-20 செகண்ட்ஸ் மட்டும் இது வதங்கினா போதும். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை 1 தடவை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால மசாலாவோட சேர்ந்து அந்த ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகும். ஆனியன் 1-5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ண பிறகு இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம், மின்ட் லீவ்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் சேர்ந்து 1-15 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடியான இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம 1 பவுலுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். நம்ம சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா கூலாக இருக்கணும். இப்போ சமோசா ஷீட் அண்ட் ஆனியன் ஃபில்லிங்கை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மைதா எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சமோசா ஷீட் ரெடியாக இருக்குது. 1 கார்னர் வந்து இன்னொரு கார்னர் ஆஃப் த ஷீட்டை டச் பண்ணுற அளவுக்கு மடிச்சுக்கணும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே 1 பாக்கெட் மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வந்து நல்லா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். மறுபடியும் அதை வந்து 2 டைம்ஸ் வந்து மடிச்சுக்கணும். இப்போது அந்த மைதா பேஸ்ட் வந்து கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சமோசாஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரியே மற்ற எல்லா ஷீட்ஸையும் வந்து நம்ம சமோசாவாக மேக் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் 1/1 ட்ராப் பண்ணிடலாம். சமோசாஸ் ட்ராப் பண்ணும் போது நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து 1 டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு சமோசா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஆனியன் சூப்பராக கேரமலைஸ் ஆகியிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.